Like a bell cut. Student, last class, matrix inversion method. நாம் பார்த்துட்டு இருக்கிறது சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இதில் லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணி எப்படி வந்து நம்ம ஈக்வேஷனை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதா மெரிஞ்சு அது த்ரீ வேரியபிள்ஸ் எந்த எப்படி நம்ம வந்து அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம் லீடிங் குவஸ்டின்ஸ் அதுவும் நம்ம என்னத்தையும் பார்த்தோம். எப்படி வந்து ஒரு ப்ராப்ளத்தை அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன அதாவது வேட் ப்ராப்ளம் அது வேட் ப்ராப்ளம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுங்கெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்னையும் பார்த்தோம் யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ நம்ம இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கிரேமர் ரூல். ஸோ கிரேமர் ரூலை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஈக்வேஷனை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் எடுத்துக்கிறோம் பார்க்க போகிறோம். அது மெயினாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா திஸ் ரூல் கேன் பி அப்ளைடு ஒன்லி வென் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட், இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும் அண்டு நான் சிங்குலர். அப்படி இருந்தால் மட்டும்தான் திஸ் ரூல் கேன் பி அப்ளைடு, இந்த ரூலை நம்ம நினச்ச முடியும் பயன்படுத்த முடியும். அடுத்து வந்து இட் எக்ஸ்பிளைன்டு பை கன்சிடரிங் ஃபாலோவிங் சிஸ்டம்ஸ். பாருங்கள் ஒரு இவன் த்ரீ ஈக்வேஷன் இருக்குது, A1X plus B1Y plus C1Z equal to D1, A3X plus B2Y plus C2Z equal to D2, A3X plus B3Y plus C3Z equal to D3. நம்ம வந்து இதை நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஒய் செட் உள்ள ஒரு ஈக்வேஷன் மூணு ஈக்வேஷன் எடுத்துருக்கிறோம். இதே இது வந்து எக்ஸ் ஒய் உள்ள ஈக்வேஷனாக கூட நம்ம நினச்சலாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்கக்கூடியது எக்ஸ் ஒய் செட் உள்ள ஈக்வேஷன் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ வேர் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இது மேட்ரிக்ஸ் ஸோ நாட் டிட்டர்மெண்ட் ஸோ ஒன்லி மேட்ரிக்ஸ். என்ன மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ A1, A2, A3 ஃபஸ்ட் காலம், B1, B2, B3 செகண்ட் காலம், C1, C2, C3 தேர்ட் காலம் இஸ் நான் சிங்குலர். தென் ஸோ நான் சிங்குலர் அப்படின்னு இருந்தால் இந்த நீங்கள் டிட்டர்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ சிங்குலராக இருந்தால் நினைக்க முடியாது அப்படின்னா திஸ் ரூல் கேன் நாட் பி அப்ளைடு. ஸோ நமக்கு எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அண்ட் நான் சிங்குலர். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஆல்ரெடி 11th நினச்சிருக்கீங்க, ஸ்டடி பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் 12th என்ன பார்க்குறீங்க அப்படின்னா பர்டிகுலராக அந்த கிரேமர் ரூலை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அதில் பர்டிகுலராக நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டுமே நீங்கள் நினைச்ச முடியும் இந்த கிரேமர் ரூலை நம்ம அப்ளை பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் நம்ம நினச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு ஈக்வேஷனை கொடுத்து நினச்சிருக்கோம். அதை நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணணும் யூஸிங் கிரேமர் மெத்தட் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் என்ன செய்றீங்க அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர். தென் டிட்டர்மினன்ட் வேல்யூ அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்படி வந்த பிறகு நீங்கள் என்ன செய்றீங்க லெட் டெல்டா ஈக்குவல் டு, இப்போ இதில் டெல்டா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் நாங்கள் டிட்டர்மெண்ட் எடுத்துக்கோ அதான் அது டெல்டா. இப்போ இந்த டெல்டா வேல்யூவை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் என்ன செய்யணும் எக்ஸ்பேண்டிங் த்ரோ ஃபஸ்ட் ஆர் அதாவது ஃபஸ்ட் ரோ R1 மூலமாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு மேக்னிட்யூட் வேல்யூ, டெல்டா வந்து ஒரு மேக்னிட்யூட் வேல்யூவாக நினைச்சு நமக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். இப்போ அப்போ டெல்டாங்கும் போது நீங்கள் எதை மட்டும் எடுத்தால் போதும் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ டெல்டா ஹஸ் காலம் 1 காலம் 2 காலம் 3 ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்கும் எக்ஸ் ஒய் இசட் கோஎஃபிஷியன்ட் ஒன்லி எக்ஸ் ஒய் இசட் அடுத்து டெல்டா எக்ஸ். ஸோ நீங்கள் டெல்டா எக்ஸ்னு வரும்போது நம்ம இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஆனால் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக மெத்தட் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா நீங்கள் டெல்டா எக்ஸ்னு வரும்போது நீங்கள் எக்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும் கான்ஸ்டன்ட் வேல்யூவை நீங்கள் என்ன செய்யணும் வச்சுக்கணும் கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணால் போகும் D1, T2, T3 தான் எக்ஸுக்கு வரும். ஸோ டெல்டா எக்ஸ்னு வரும்போது
எக்ஸை நீங்கள் என்ன செய்யணும் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸுக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணணும் டி ஒன் டி டூ டி த்ரீ என்ன செய்யணும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த டெல்டாவில் இருக்க அதே சேம் ப்ரொசீஜர் தான் இங்கே இருக்கும், ஆனால் இது மட்டும் இருக்காது, இந்த எக்ஸ் டேமுக்கு பதில் என்ன இருக்கும் கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும், மற்றபடி காலம் டூ காலம் த்ரீனா சேம் வேல்யூ தான். பாருங்கள் காலம் டூ காலம் த்ரீ இருக்கும் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட் அப்படியே இருக்கும். செகண்ட் டெல்டா ஒய். ஸோ டெல்டா ஒய் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒய் டெல்டா ஒய்னா ஒய்யை ரிமூவ் பண்ணுங்கள். ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட்ல அதே அங்கே தான் அதே பிளேஸில் தான் இருக்கணும். பாருங்கள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸில் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ காலம் த்ரீயில் வந்து என்ன இருக்கணும் சி ஒன் சி டூ சி த்ரீ. ஸோ அப்போ இது மட்டும் சேஞ்ச் ஆகுது ஒய், இங்கே ஒய்னு வரும்போது ஒய்யை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ ஒய்க்கு பதிலாக எது எழுதணும் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ டி ஒன் டி டூ டி த்ரீ ஒய் ஒய் இருக்கிற இடத்துல வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆமாம் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன செய்யணும் எக்ஸ்பேண்டிங் ரோ ஆர் ஒன் செகண்ட் தேர்ட் டெல்டா இசட். ஸோ டெல்டா இசட்னு வரும்போது நீங்கள் நினச்சினா இசட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இசட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன செய்யணும் ஃபிட் பண்ணிடணும். அப்படி என்ன இருக்கும் டெல்டா இசட் ஈக்குவல் டு ஸோ காலம் ஒன் காலம் டூ சேம் இதே மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆஸ் டெல்டா. பட் எதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த இது டெல்டா இசட்னு வரும்போது நீங்கள் இந்த இசட் வேல்யூவை எடுத்துகிட்டு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட் எடுத்து என்ன செய்யணும் டி ஒன் டி டூ டி த்ரீ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை என்ன செய்யணும் நீங்கள் ஃபிட் பண்ணிடணும். இதான் வந்து என்னது அப்படின்னா டெல்டா இசட். ஆனால் உண்மையான ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் எதை தான் எடுக்கணும் அப்படின்னா டெல்டாவை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் டெல்டாவில் என்ன செய்கிறீங்க ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த டி ஒன் டி டூ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது டெல்டா எக்ஸாக நினச்சியும் மாறிடும். அடுத்து இதே டெல்டாவில் நீங்கள் என்ன செய்கிறீங்க செகண்ட் காலத்தை எடுத்துகிட்டு அதில் டி ஒன் டி டூ எடுத்துன்னா நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது என்ன டெல்டா ஒய்யாக மாறும். அடுத்து இதே டெல்டாவில் நீங்கள் என்ன செய்கிறீங்க சி ஒன் சி டூ சி த்ரீ இதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது டெல்டா இசட்டாக மாறும். ஸோ ரூல்ஸ் அதுதான். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்க்குறோம் அதிகம் அந்த கிரேமர் ரூல். இப்போ கிரேமர் ரூலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து எக்ஸோ இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா. ஸோ நியூமரேட்டர் வேல்யூ டெல்டா எக்ஸ் டெல்டா எக்ஸ் வேல்யூ நீங்கள் இந்த டெல்டா எக்ஸை சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய வேல்யூவாக என்ன செய்யணும் அந்த டெல்டா எக்ஸ் வேல்யூ டெல்டா நீங்கள் என்ன செய்யணும் டிவைட் பண்ணிடணும். ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா இசட் சிமிலர்லி இசட் ஈக்குவல் டு டெல்டா இசட் பை டெல்டா இல்லை. ஸோ நோட்ஸு இது இவ்வளவு சொன்னதை உங்களுக்கு ஷார்ட்கட்டாக கொடுத்துக்க பாருங்கள். இந்த ரீப்ளேஸிங் த ஃபஸ்ட் காலம் எலமெண்ட்ஸ் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ வித் டி ஒன் டி டூ டி த்ரீ ரெஸ்பெக்டிவ்லி வி கெட்ச் டெல்டா எக்ஸ். பாருங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த டெல்டாவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு காலத்துக்கு ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீக்கு நீங்கள் டி ஒன் டி டூ டி த்ரீன்னு என்ன செய்யணும் வந்து நீங்கள் எப்படி இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வி கெட்ச் டெல்டா எக்ஸ். ஸோ செகண்ட்லி replacing the second column elements b1 b2 b3 with d1 d2 d3 respectively we get delta y. அப்போ டெல்டா ஒய்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை மட்டும் எடுத்தால் போதும் இந்த ஒவ்வொரு டைமும் நீங்கள் என்ன செய்யணும் இந்த டெல்டாவுக்கு தான் நீங்கள் வரணும். டெல்டாவில் என்ன செய்யணும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துகிட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் செகண்ட் காலத்தை எடுத்துகிட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துட்டீங்கன்னா டெல்டா ஒய். ஸோ தேர்ட் காலத்தை எடுத்துகிட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அது என்னது டெல்டா இசட். லாஸ்ட் என்ன செய்யணும் எக்ஸ் ஒய் இசட் இதை ஃபாலோ பண்ணால் நமக்கு என்ன இருக்கும் ஆன்சர் இருக்கும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபோர்த்து ஃபோர்த்து பாருங்கள் இஃப் டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ கிரேமர் ரூல் கேனாட் பி அப்ளைட். ஸோ டெல்டா வேல்யூ ஜீரோவாக இருந்தால் நமக்கு என்ன வராது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த கிரேமர் ரூலை அப்ளை பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா. இப்போ டெல்டா எல்லாத்துலேயுமே பாருங்கள் டினாமினேட்டரில் என்ன இருக்குது டெல்டா இருக்குது டெல்டாவுக்கு நீங்கள் ஜீரோன்னு அப்ளை பண்ணுங்கள் என்ன ரிசல்ட் இருக்கும் அன்டிஃபைன்ட். ஸோ அப்போ எக்ஸ் ஒய் செட்லாம் என்ன இருக்கும் அன்டிஃபைண்டாக இருக்கும். அப்படி இருந்தாச்சு அப்படின்னு சொன்னால் சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் இட் ஹேஸ் நோ சொல்யூஷன். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது இன்னொரு டாபிக் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஸோ இந்த சம்பவ பொறுத்தளவுக்கு இந்த டாப்பிக்கில் இந்த கிரேமர் ரூலில் நம்ம என்ன தான் பார்க்குறோம் எக்ஸ் ஒய் இசட் அது என்ன இருக்கணும் எக்ஸ் அதாவது உங்களுக்கு மூணு இக்வேஷன் கொடுத்தாலும் சரி ரெண்டு இக்வேஷன் கொடுத்தாலும் சரி இதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கிரேமர் ரூலை என்ன செய்யலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள். நீங்கள் வந்து இப்போது
உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சால்வ் த ஃபாலோவிங் நியூன் ஈக்வேஷன்ஸ் பை கிரேமர் ரூல் அப்படின்னு கேட்டால், நீங்கள் கிரேமர் ரூலை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன செய்யணும், ஈக்வேஷனை சால்வ் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எனக்கு இன்வெர்ஷன் மெத்தட் ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் என்ன செய்யாது, ஃபுல்லாக மார்க் போடவே மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க, ஸோ மைண்டில் வச்சுருங்க. நம்ம என்ன செய்வோம் அடுத்து எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் நம்ம நினச்சி ஒன் பை ஒன்றா பார்ப்போம். தேங்க்யூ. ஏ ஸ்டூடெண்ட், லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிரேமர் ரூல் அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து ஈக்வேஷனை சால்வ் பண்ணணுங்கிற அந்த மெத்தட் என்னங்கிறத மட்டும் நம்ம என்ன செஞ்சோம், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தோம். அதை நம்ம எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த மெத்தடை பூராமே நான் அங்கே சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதில் எக்ஸசைஸ் 1.4 ஃபர்ஸ்ட் சம், ஃபஸ்ட் சம் என்ன, சால்வ் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்வேஷன்ஸ் பை கிரேமர் ரூல். ஸோ கிரேமரில் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஈக்வேஷனை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னா, 2 வேரியபிளில் ஈக்வேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் 3 வேரியபிள் போயிடும். இப்போ 2 வேரியபிள் என்ன இருக்குன்னா பாருங்கள், ஃபஸ்ட் 1 5x-2y = -16, x+3y = 7. ஆக்சுவலாக உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கொடுத்துருச்சு அப்படின்னா, 5x-2y + 16 = 0. ஸோ நீங்கள் என்ன கான்ஸ்டன்ட் வேலையை ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன இருக்குன்னா, என்ன 5x-2y = -16, x+3y = 7. ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, டெல்டா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டெல்டா ஈக்குவல் டு த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ மட்டும்தான் இங்கே வரணும், டெல்டாவில் வரணும். இதில் எது வரக்கூடாதுன்னா, நாட் கான்ஸ்டன்ட் வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லாமல் என்ன செய்யணும், வித்தவுட் கான்ஸ்டன்ட் வேல்யூ வி வில் டேக் ஓன்லி டெல்டா ஈக்குவல் டு எக்ஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ இப்போ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், என்ன இருக்கும், 15-2 இங்கே உள்ளவருமே ஆகும், +2 மாதிரி ஆகும், 15+2 17. அடுத்து டெல்டா எக்ஸ், ஸோ நீங்கள் டெல்டா எக்ஸுக்கு என்ன பண்ணணும்னா, எக்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. எக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸுக்கு பதிலாக எது எழுதணும், நீங்கள் வந்து -16 7 எதனு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒய் வெளியில் அதே தான் வரணும். ஸோ நீங்கள் எக்ஸ்னு வரும்போது நீங்கள் எக்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க, கான்ஸ்டன்ட் வரியாத நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. இதை ஃபில் பண்ணிங்கன்னா டெல்டா எக்ஸ் என்ன இருக்கும், -16 7 -2 3. அப்போ டெல்டா எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கு பாருங்கள். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், -16 +3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -48, +2 +7 -2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -14, உள்ள ஒரு மைனஸ் வரும், +14. அப்போ -48 + 14 -34 இது டெல்டா எக்ஸ் கோயிங் டு டெல்டா ஒய். ஸோ டெல்டா ஒய் ஈக்குவல் டு, ஸோ டெல்டா ஒய்னு வரும்போது ஒய்யை ரிமூவ் பண்ணிடுங்க, கான்ஸ்டன்ட் வழியாக ரெடிச்சிங்க பண்ணிடுங்க. ஸோ எக்ஸ் வழியெலாம் அதே தான் வரும் பாருங்கள், 5 1 5 1. ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் வழியில் எழுதிங்கன்னா -16 7. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இதை கிராஸ் பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன இருக்கும், +35 -16, உள்ளே ஒரு மைனஸ் வரும், ப்ளஸ். அப்போ என்ன இருக்கும், 35 + 16 51. இன்னொன்று உங்களை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் இருந்தாலும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஏபிசிடி அப்படின்னா நீங்கள் எப்படி தான் கிராஸ் பண்ணணும், AD - BC. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மைனஸ்னு வரும்போது உள்ளே என்ன இருக்கும், இங்கே பாருங்கள் இல்லை மைனஸ் இருக்குது, -16, உள்ளே ஒரு மைனஸ் வரும், இங்கே ஒரு இந்த -BC மாதிரி நம்ம என்ன வச்சுருக்கோம், +16. அப்போ 35 + 16 = 51, இது டெல்டா ஒய். அப்போ டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய். ஸோ இது முடிஞ்ச பிறகு நீங்கள் நினச்சிருங்க, ஆமாம், யூஸிங் கிரேமர் ரூல். ஸோ கிரேமர் ரூல் என்ன சொல்லுது, x = டெல்டா எக்ஸ் பை டெல்டா. ஸோ அப்போ டெல்டா எக்ஸ் வேல்யூ இஸ் -34, டெல்டா இஸ் 16. ஸோ நீங்கள் டிவைட் பண்ணுங்கள், இது இருக்கும் 117 இது 217, அப்போ -2. ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா, ஸோ டெல்டா ஒய் இஸ் 51, டெல்டா இஸ் 17, அப்போ இது 117 இது 317, 317 = 51. அவன் எக்ஸ் ஈக்குவல் டு -2, ஒய் ஈக்குவல் டு +3. இப்போ x, y, வி கெட்ஸ் x, y ஈக்குவல் டு -2, 3. ஸோ இதில் இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்கக்கூடியது,
டெல்டா டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டெல்டான்னு வரும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ, டெல்டா எக்ஸ்னு வரும்போது எக்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் வழி வரணும், ஒய் அதே வழி தான் வரணும். எக்ஸ்னு வரும்போது எக்ஸ் விட்டுறணும், ஒய்னு வரும்போது ஒய் என்ன செய்யுங்க ரிமூவ் பண்ணிடுங்க. அதை விட்டுட்டு என்ன செய்யணும், அந்த இடத்துல நீங்கள் எதை ஃபில் பண்ணிடணும், கான்ஸ்டன்ட் வேல்யூவை நீங்கள் என்ன செய்யணும் ஃபில் பண்ணிடணும். இதை நீங்கள் இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெல்டா வேல்யூ 17, டெல்டா எக்ஸ் இஸ் -34, டெல்டா ஒய் இஸ் 51. லாஸ்ட்டு என்ன செய்யுங்க, யூஸிங் கிரேமர் ரூல் வி கெட் எக்ஸ் ஈக்குவல் டு -2, ஒய் ஈக்குவல் டு +3. ஸோ நீங்கள் இன்னொரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் ஆன்சர் பண்ணும்போதும் இந்த கிரேமர் ரூல் என்ன செய்யணும் எழுதிதான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். தேங்க்யூ. செகண்ட் ஒன், 3/x -2y ஈக்குவல் டு 12, 2/x +3y ஈக்குவல் டு 13. ஸோ இந்த ஃபஸ்ட்டில் உள்ள ஃபஸ்ட் ஒன் பார்த்தா இது செகண்ட் ஒன் 3/x -2y ஈக்குவல் டு 12, 2/x +3y ஈக்குவல் டு 13. சொல்யூஷன் இல்லை எக்ஸ் இல்லை என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து என்ன இருக்காது, இட் இஸ் நாட் ஃப்ராக்ஷன். இதில் என்ன இருக்குது, ஸோ எக்ஸ் டேம் இஸ் ஃப்ராக்ஷன். ஸோ எக்ஸ் டேம் ஃப்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் நான் ஃப்ராக்ஷனாக என்னச்சுன்னு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இந்த 3/x அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ பாருங்கள் 3/x அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம், 3 × 1/x and 3 × 1/x equal to capital X. Let 1/x equal to capital X. So, அப்போ 1/x capital X நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா இங்கே 3 அப்படின்னா என்ன மீனிங், 3 × 1/x. இங்கே 2/x 2 × 1/x. அப்போ 3x +2y equal to 12. 2/x +3y equal to 13. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் வந்து இந்த 3/x அப்படிங்கிறத 3x, 2/x ஸோ இது 2/x, இங்கே 2X, இது 3X. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், ஈக்குவேஷனை என்ன செய்யணும், நீங்கள் வந்து இந்த ஆர்டரில் நீங்கள் என்ன செய்யணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோ ஃப்ராக்ஷன். இப்போ பாருங்கள் நீங்கள் டெல்டா வேல்யூ ஃபஸ்ட்டு என்ன டு ஃபைண்ட் டெல்டா. ஸோ அப்போ டெல்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே சொன்னால் அதே ப்ரொசீஜர் தான் அங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். டெல்டா அப்படின்னா நிறுத்தம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், 3, 2, 2, 3, அது மட்டும்தான் கவரணும். இப்போ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 − 4, 5. நீ டெல்டா எக்ஸ், நீங்கள் டெல்டா எக்ஸ்னு வரும்போது கேபிட்டல் எக்ஸ் தான் பண்ணுங்க. இதில் இந்த இக்வெஸ் தான் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, இது இல்லை இதை நீங்கள் சால்வ் பண்ணலாம், இதை தான் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. அப்போ இதில் நீ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு, அப்போ டெல்டா கேபிட்டல் எக்ஸ்னு போடணும், ஏன்னா இங்கே கேபிட்டல் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ டெல்டா கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு நீங்கள் என்ன செய்யணும், இந்த எக்ஸ்டாம் விட்டுட்டு எக்ஸ் தெரியல கான்ஸ்டன்ட் வழியாக என்ன செய்யுங்க அப்ளை பண்ணுங்கள், ஒய் வழி அப்படியே வந்துடும். இப்போ நீங்கள் என்ன செய்ய கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 36 − 26. ஸோ 36 − 26 ஈக்குவல் டு 10. ஸோ டெல்டா எக்ஸ் இஸ் 10. அடுத்து டெல்டா ஒய், ஸோ டெல்டா ஒய் வரும்போது நீங்கள் சரிங்க ஒய்யை ரிமூவ் பண்ணுங்கள். எக்ஸ் எக்ஸ் இந்த பொசிஷன் ஆஃப் எக்ஸ் வழி அதை சேமாக வந்துடும். என்ன சரிங்க, ஒய் டெல்டா ஒய் வரும்போது ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் வழியாக அதை நான் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ரிசல்ட் இருக்கும் அப்படின்னா என்ன 39 − 24 15 அப்படின்னு நமக்கு என்ன இருக்கும் ஆன்சர் இருக்கும். இப்போ பாருங்கள் டெல்டா கேபிட்டல் எக்ஸ் டெல்டா ஸ்மால் ஒய், டெல்டா கேபிட்டல் எக்ஸ் டெல்டா ஸ்மால் ஒய் பை கிரேமர் ரூல். இப்போ நீங்கள் கிரேமர் ரூலை யூஸ் பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் கேபிட்டல் எக்ஸ் தான் போட்டிருக்கோம் பாருங்கள், நான் ஸ்மால் எக்ஸ் போடல, கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் இஸ் 10. ஸோ நியூமரேட்டர் டெல்டா 10, டெல்டா எக்ஸ், டினாமினேட்டர் டெல்டா 5. அப்போ 10/5 ஈக்குவல் டு என்ன 1/5 இது 2/5 10. அப்போ டெல்டா எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா. அப்போ 15/5 3. லாஸ்ட் என்ன பண்ணுங்க,
f capital x comma y equal to 2 comma 3 அப்போ small x y equal to 2ங்கிறது 1 by 2 comma 3 அப்படியே நீங்க என்ன செய்யணும் அப்படியே டேக் ரெசிப்ரோக்கல் x வேல்யூ நீங்க x வேல்யூ நீங்க ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா கேபிடல் x ஸ்மால் x ஆக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடும் அப்போ ஸ்மால் x y வேல்யூ 1 by 2 comma 3 தேங்க் யூ டியர் ஸ்டூடண்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ் கிரேமர் ரூல் கிரேமர் ரூல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஈக்வேஷன் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் பார்த்தோம் இது அது வந்து 1.3 இப்போ 1.4 பார்க்குறோம் இந்த 1.4ல் வந்து கிரேமர் ரூல் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஈக்வேஷன் சால்வ் பண்ணுறது அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் எக்ஸசைஸ் 1.4 ஸோ அது ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்வேஷன்ஸ் பை கிரேமர் ரூல் அதில் தேர்ட் ஒன் 3x plus 3y minus z equal to 11 2x minus y plus 2z equal to 9 4x plus 3y plus 2z equal to 25 இதை பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் அந்த ரெண்டு சமம் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் ஆனால் 2 வேரியபிள் 2 ஈக்குவேஷன் இது 3 வேரியபிள் 3 ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி 3 வேரியபிள் 3 ஈக்குவேஷன் கொடுக்குற இந்த ஈக்குவேஷனை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூவை நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா டெல்டா இதில் இன்னொன்று கவனிக்கணும் இதில் வந்து எங்கேயும் ஃப்ராக்ஷனே இல்லை ஃப்ராக்ஷன் இல்லாமல் இருக்குது வித்தவுட் ஃப்ராக்ஷன் அதனால் இது ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம் ஆன்சர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு டெல்டா ஸோ டெல்டா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டெல்டா அப்படின்னா த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ தான் எங்கே வரணும் டெல்டாவில் வரணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு காலம் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் செகண்ட் காலம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் தேர்ட் காலம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட் இதில் வந்து எது மட்டும் வராது ஆமாம் நாட் கான்ஸ்டன்ட் வேல்யூ பாருங்கள் இப்போ டெல்டா ஈக்குவல் டு இதில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் எக்ஸ்பேண்ட் ரோ ஆர் ஒன் ஆர் ஒன் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 3 இன்ச்சு ஸோ நீங்கள் 3ங்கிற நம்பர் எடுக்கும்போது இந்த ரோ இந்த காலத்தை வந்து இது நீங்கள் கிராஸ் பண்ணுங்கள் மைனஸ் 2 மைனஸ் 6 ஸோ அடுத்து என்ன இருக்கணும் 3 இங்கே மைனஸ் 3 போடுறோம் இது ஏங்கிற உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இருக்கணும் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் ஸோ இதுதான் கான்செப்ட் நீங்கள் அந்த டிட்டர்மெண்ட் வேல்யூவை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்லுங்க ஆமாம் நீங்கள் என்ன பண்ணணும் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இதை மட்டும் நீங்கள் எடுப்பாருங்க நம்ம ஃபஸ்ட் ரூம் மூலமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இப்போ சப்போஸ் நீங்கள் செகண்ட் ரூம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இந்த கான்செப்ட் இதை எடுத்துக்கணும் மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ஸோ நீங்கள் தேர்ட் ரூமையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ஸோ நாம் இப்போ பண்ணுறது வந்து எக்ஸ்பேண்டிங் த்ரோ ஆர் ஒன் ஓகே ஆர் ஒன் அப்போ 3 இன்ச்சு இது இருக்கும் மைனஸ் 2 மைனஸ் 6 மைனஸ் 3 இன்ச்சு இந்த மைனஸ் வந்து இந்த மைனஸா மைனஸ் 3 இன்ச்சு அப்போ இந்த ரோ இந்த காலத்தை விட்டுருங்க என்ன செய்யணும் வந்துட்டு பண்ணிங்கன்னா 4 மைனஸ் 8 மைனஸ் 1 இன்ச்சு இங்கே ப்ளஸ் இருக்கு அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் 1 இன்ச்சு என்ன இருக்கும் 6 ப்ளஸ் 4 இப்போ 3 இன்ச்சு மைனஸ் 8 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 10 நம்ம 3 மைனஸ் 8 ஆர் மைனஸ் 24 மைனஸ் 3 மைனஸ் 4 ப்ளஸ் 12 நம்ம மைனஸ் 1 இன் 10 மைனஸ் 10 ஸோ இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் மைனஸ் 24 12 மைனஸ் 10 ஈக்குவல் டு மைனஸ் 22 செகண்ட் டெல்டா எக்ஸ் ஸோ டெல்டா எக்ஸ்னு வரும்போது எக்ஸ் ரிமூவ் பண்ணுங்கள் எக்ஸ் ரிமூவ் போட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ எக்ஸ் பேஸுக்கு வந்துடணும் கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் எக்ஸ் பேஸுக்கு வந்துடும் ஸோ ஒய் இசட் கோஎஃபிஷியன்ட் சேம் தான் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஒய் சேம் தான் வரும் இப்போ டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும் ஃபஸ்ட்டு காலம் கான்ஸ்டன்ட் வேல்யூ செகண்ட் காலம் ஒய் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் தேர்ட் காலம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ்பேண்டிங் த்ரோ ஆர் ஒன் ஆர் ஒன் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 11 இன்ச்சு மைனஸ் 2 மைனஸ் 6 மைனஸ் 3 இன்ச்சு 18 மைனஸ் 50 மைனஸ் 1 இன்ச்சு 27 ப்ளஸ் 25 அப்போ 11 இன்ச்சு மைனஸ் 8 மைனஸ் 3 இன்ச்சு 18 மைனஸ் 50 32 மைனஸ் மைனஸ் 32 மைனஸ் 32 அப்புறம் மைனஸ் 52 அப்போ 11 இன்ச்சு மைனஸ் 8 மைனஸ் 88 மைனஸ் 3 இன்ச்சு மைனஸ் 32 ப்ளஸ் 36 96
மைனஸ் 52. அப்போ மைனஸ் 88 பிளஸ் 96 மைனஸ் 51 ஈக்குவல் டு மைனஸ் 44. அடுத்து டெல்டா ஒய். ஸோ டெல்டா ஒய் ஈக்குவல் டு ஒய் என்பது ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் வழி ஒய் பிளேஸில் என்ன செய்யணும் வந்துடணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட்லாம் சேம் தான், அது காலம் ஒன் காலம் த்ரீ சேமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒயிர் வரும்போது ஒய் டேம் மட்டும்தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு 11 9 25 ஒய் டேம் பிளேஸில் என்ன செய்யும் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வச்சுருங்க எக்ஸ்பேண்டி ஸோ ஆர் ஒன் 3 inches 18 - 50 -11 inches. ஏன் -11? இங்கே மைனஸ். அப்போ -11 inches 4 - 8 -1 inches 50 - 36 அப்போ 3 inches. ஸோ 18 - 50 -32 4 - 8 - 4 50 - 36 14 அப்போ 3 - 32 -96 -11 inches 4 plus 44 -14. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -66 -96 plus 44 -14 equal to -66. And டெல்டா இசட் டு ஃபைண்ட் டெல்டா இசட். ஸோ இப்போ டெல்டா இசட் என்னும் காலம் காலம் ஒன் காலம் டூ அப்படியே வந்துடும். பாருங்கள் எக்ஸ் ஒய் வேல்யூ வந்துடும். இசட் வரும்போது இசட்டாக மட்டும்தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் கான்ஸ்டன்ட் வெளியில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் 3 - 4 3 - 1 3 11 9 25. ஸோ 11 9 20 25 வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 inches 3 inches -25 -27 -3. ஸோ நீங்கள் -3 எடுக்கும்போது நிச்சயங்க இந்த டைம் மல்டிபிள் பண்ணுங்க 25 சார் என்ன இருக்கும் 54 49 சார் 36 பிளஸ் 11 inches 23 சார் 6 4 - 1 சார் என்ன இருக்கும் -1 - 1 பிளஸ் 4 அப்போ 3 inches -52 -3 inches 14 பிளஸ் 11 inches 10 அப்போ 3 inches -52 ஈக்குவல் டு -156 -3 inches 14 -42 11 inches 10 110 ஸோ லாஸ்ட்டு -88 ஸோ ஓகே டெல்டா டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இசட் பை கிரேமர் ரூல் எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா. ஸோ டெல்டா எக்ஸ் வேல்யூ -44 டெல்டா வேல்யூ -22. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 120 சார் 22 சார் 44. ஸோ -1 கட்டாயிரம் ப்ளஸ் அவன் இருக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா. ஸோ டெல்டா ஒய் இஸ் -66 டெல்டா இஸ் -22. ஸோ 122 3 - 22 சார் 66 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒய் ஈக்குவல் டு 3 இசட் ஈக்குவல் டு டெல்டா இசட் பை டெல்டா. ஸோ டெல்டா இசட் இஸ் -88 டெல்டா இஸ் -22. ஸோ நம்ம இதை கிரியேட் பண்ணோம்னா 4. ஸோ எக்ஸ் ஒய் இசட் அப்போ எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு 2, 3, 4. ஸோ இந்த சம் நீங்கள் என்ன பார்க்குறோம், இது 3 வேரியபிள் 3 ஈக்குவேஷன்ஸ் உள்ள ஈக்குவேஷனை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம், டெல்டா டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இசட். இதில் நான் திரும்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், டெல்டாவுக்கு நீங்கள் திரும்பி எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட். டெல்டா எக்ஸ்ன்னு வரும்போது எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ, மற்ற ஒய் இசட்லாம் சேம் தான். அடுத்து டெல்டா ஒய்னு வரும்போது நீங்கள் என்ன சரிங்க ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும், எக்ஸ் இசட்லாம் சேம் வந்துடும். டெல்டா இசட் வரும்போது நீங்கள் இசட்டை ரிமூவ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ எக்ஸ் ஒய் வேல்யூ தான் அதே சேம் வேல்யூ உங்களுக்கு நிச்சயம் வரும். இப்படியும் நீங்கள் என்ன செய்வீங்க இந்த கிரேமர் ரூல் என்ன செய்யணும் யூஸ் பண்ணி உள்ள சம்பளம் இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும் ஆன்சர் பண்ணணும். லாஸ்ட் என்ன பண்ணுறோம் பை கிரேமர் ரூல் எக்ஸ் ஈக்குவல் டு இதை நீங்கள் நினைச்சக்கூடாது, நிறைய பேர் நினச்சிருக்காங்க டெஸ்ட்டில் வந்து நினச்சிருக்காங்க எக்ஸாம் டைத்தில் அதை மாற்றி எழுதிருக்காங்க டெல்டா பை டெல்டா எக்ஸ் நினச்சிருக்காங்க எழுதிருக்காங்க தப்பாக போய் அதை நினச்சிருந்துருங்க எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா அது ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா இசட் ஈக்குவல் டு டெல்டா இசட் பை டெல்டா. இதை வெரி இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கவனிக்கக்கூடியது இப்போ டெல்டா ஈக்குவல் டு 0 த கிரேமர் ரூல் கேன் நாட் பி அப்ளை. இல்லைன்னா டெல்டா வேல்யூ 0 ஆக இருந்தால் நீங்கள் நினச்சிக்க முடியாது நீங்கள் கிரேமர் ரூலை யூஸ் பண்ண முடியாது.
ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ டெல்டா வேல்யூ இங்கே ஜீரோவில் இருந்துச்சுன்னா, ஸோ எக்ஸ் வேல்யூ நாட் டிஃபைன்ட், எக்ஸ் ஒய் செட் எல்லாமே நாட் டிஃபைன்ட் ஆயிரு. என்ன எல்லாத்துக்கும் நாமினேட்டர் டெல்டா, நாமினேட்டர் டெல்டா இருக்கனால இப்போ டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ, தென் கிரேமர் ரூல் கேனாட் பி அப்ளைட். கிரேமர் ரூல் என்ன சொல்லியாவது யூஸ் பண்ண முடியாது. அதை நீங்கள் என்ன செய்யணும் மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.